கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளின் பிரசன்னமும் அவருடைய ஆசீர்வாதமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இன்று அல்பேயுஸ் மகன் லேவியை ஆண்டவர் அழைக்கிறார். கடற்கரை ஓரமாய் நடந்து பல்வேறு விஷயங்களை கற்பித்த ஆண்டவர் இறுதியாக அங்கிருந்து சற்று துறவில் நடந்தபோது வரித்தண்டுவோருடைய அலுவலகத்தில் அமர்ந்திருந்த லேவியின் மீது தன்னுடைய கண் படுகிறது. அங்கே அமர்ந்திருந்த லேவியை கூப்பிடுகிறார், என்னை பின்பற்றி வா என்று. மக்களால் பெரிதும் வெறுக்கப்பட்ட ஒரு குழுவினர்கள், குறிப்பாக பணக்கார யூதர்கள், ரோமை ஆட்சியாளரிடம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து இந்த வரி வசூலிக்கின்ற உரிமையை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஏலம் எடுத்து கொண்டு வருவது அவர்களுடைய வழக்கம். இவ்வாறு தான் இந்த வரித்தண்டுவோர் அங்கே வாழ்ந்தார்கள். இவர்கள் பெரும்பாலும் யூதர்கள். இந்த யூதர்களை மற்ற யூதர்கள் மதிப்பதில்லை. அவர்கள் பணக்காரர்களாக இருந்தும் அவர்களை மற்ற யூதர்கள் மதிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் ரோமை ஆட்சியாளர்களின் சார்பாக இருக்கிறார்கள் என்று. மேலும் புறையினத்து மக்களோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருப்பதனாலும் அவர்கள் மற்ற மக்களை தீட்டாக்கக்கூடிய வசதிகளை எண்ணங்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். எனவே யார் யாரெல்லாம் இந்த வரித்தண்டுபோரோடும் பாவிகளோடும் தங்களுடைய உறவை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தீட்டானவர்கள், தவறுகளை இழைக்கக்கூடியவர்கள் என்ற கருத்து சதுசேயர்களிடம் பரிசேயர்களிடமும் மேலோங்கியிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தன்னுடைய சீடராக லேவியை அழைக்கிறார். லேவியை அழைத்ததும் லேவி என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆண்டவரையும் ஆண்டவரின் பெயரால் முழுமையாக மனமாற்றம் பெற்ற தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் தன்னுடைய வீட்டிற்கு விருந்திற்கு கூப்பிடுகிறார். இயேசு அங்கே தங்கியிருக்கிறார். மக்களிடையே பெரிய இறைவாக்கினராகவும் பல்வேறு புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்ததனால் மக்கள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்திற்காக மொய்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவர் பாவிகளோடும் வரித்தண்டுபோரும் உண்ணுவதை மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். குறிப்பாக சதுசேயர்கள் இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படுகிறார்கள். தன்னுடைய இயேசுவினுடைய சீடர்களை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு, இதோ பாருங்கள், உங்களுடைய தலைவர் இயேசு வரித்தண்டுபோரோடும் பாவிகளோடும் உண்ணுகிறார். இவர்களிடையே ஒரு தவறுதலான எண்ணத்தை, இயேசுவை பற்றிய எண்ணத்தை உருவாக்குகிறார்கள். இதே போலதான் மக்களிடையேயும் இப்படிப்பட்ட தவறுதலான எண்ணத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் மருத்துவர் எவ்வாறு நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கு தான் மருத்துவரே உருவாக்கப்படுகிறார். நோயில்லாதவன் ஒருவர் அங்கே இருக்கிறார் என்றால் அந்த மருத்துவருக்கு அங்கே வேலை இல்லை. நோயுள்ளவன் இருந்தால்தான் அந்த மருத்துவருக்கு அங்கே வேலை. நான் மருத்துவரை போன்றவன், உள்ளத்தில் பாவத்தை வைத்திருக்கின்ற, நோயோடு இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களையும் தொட்டு குணமாக்க நான் வந்திருக்கிறேன். எந்தெந்த ஆன்மாக்களெல்லாம் நோயோடு இருக்கிறார்களோ, எந்தெந்த ஆன்மாக்களுடைய இதயங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதோ அவர்களை தொடவும், அவர்களுடைய என்னுடைய தொழுதலால் அவர்கள் நோயிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை பெறவும், அதன் மூலமாக அவர்கள் விண்ணகம் சேருவதற்காகவும் நான் வந்திருக்கிறேன். எனவே ஒரு குறிப்பிட்ட குழுவினர்கள் பாவி என்று ஒதுக்குவதற்கு நீங்கள் யார்? அந்த பாவிகளை நேசிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய தவறுதலான எண்ணத்தையும், அப்போஸ்தலர்களிடையே அவர்கள் ஏற்படுத்த இருந்த தவறுதலான ஒரு கருத்தையும் அவர் ஆண்டவர் முறியடிக்கிறார். ஆண்டவர் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், கவலையில் இருப்பவருக்கும் கஷ்டத்தில் இருப்பவருக்கும்
பாவிகளுக்கும் புனிதர்களுக்கும் நண்பர் என்பதை அவர் அங்கே எண்பித்து காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம், நாம் பாவிகளுக்கும் புனிதர்களுக்கும் நண்பர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். பாவிகளாக இருப்பவர்களை புனிதராக கூட்டி செல்ல அழைக்கப்படுகிறோம். புனிதர்களின் கூட்டத்தில் நாம் எப்பொழுதும் வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். எனவே நம்மை சுற்றியிருக்கின்ற ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், பாவிகளாக பல்வேறு விதங்களிலே ஆன்மா உடைந்து போயிருக்கின்ற சகோதர சகோதரிகள் எல்லாரையும் தொட்டு இயேசுவிடம் கொண்டு வருவோம். அப்போது நாம் இயேசுவின் நண்பர்களாக இருப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரமதந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம். தெய்வீக இறைவனா, உம் திருப்பாதத்தில் அமர்ந்து உம்மோடு நாங்கள் வாழவும் உம் திருப்பாதத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும் எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே, நீர் எவ்வாறு ஏழைகளையும் பாவிகளையும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களையும் நீர் சந்திக்க சென்றீரோ, அவ்வாறே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாவிகளுக்காகவும் குறிப்பாக இதயத்திலே காயமுள்ளவர்களுக்காகவும் இதயத்திலே பாவ கோட்டையை வைத்திருப்பவர்களுக்காகவும் எங்கள் நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து உம்மிடம் கொண்டு வர எங்களுக்கு அருள் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.